ஃப்ரெண்ட்ஸ், இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,500 58,600 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இந்த வேலைக்கு வந்து அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 27 ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட பேர்லேருந்து உங்களோட தந்தை பேர், ஸோ விண்ணப்பிக்கும் பதவிங்கிற இடத்துல எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லேருந்து, ஸோ உங்களோட முகவரி, ஸோ உங்களோட தொலைபேசி எண், ஸோ இனம், மதம், ஜாதி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. வயதுலேருந்து கல்வி தகுதியிலேருந்து எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ கீழே வந்து பாருங்கள் என்னென்ன சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறது வந்து இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வயது சான்றிதழ் நகல், அதுக்கப்புறம் ஆதார் அட்டை நகல், கல்வி தகுதிக்கான சான்றிதழ் நகல், இது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரி நீங்கள் வந்து இணைச்சி இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பிக்கும் திருக்கோயில் பெயர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 27 ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா, தமிழ்நாடு அரசுலேருந்து பார்த்தோன்னா இந்து சமய அறநிலைத்துறையினால் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நூலகர், அதுக்கப்புறம் வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகரி, ஓட்டுநர் கேட்டகரி, உதவி மின் பணியாளர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள், நூலகர் கேட்டகரி, லைப்ரரியன் கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா சேலரி வந்து 18,500 58,600 வந்து சேலரி வந்து வரும். கல்வி தகுதி வந்து பாருங்கள், 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா நூலக அறிவியலில் வந்து நீங்கள் பட்டம் வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து அலுவலக உதவியாளருக்குலாம் வந்து பாருங்கள், 15,900 50,400 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். இதுக்கு வந்து பாருங்கள், 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓட்டுநர் கேட்டகரிக்கும் 18,500 58,600 வந்து சேலரி. இதுக்கு வந்து பாருங்கள், 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். டிரைவிங் ஃபீல்டில் வந்து 1 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உதவி மின் பணியாளருக்குலாம் வந்து பாருங்கள், 16,600 52,400 வந்து சேலரி வந்து இருக்கும். இதுக்கு வந்து பாருங்கள், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் அல்லது மின் கம்பி பணியாளருக்கான தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமாக வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.